ப்ளடி மேரி, நீங்கள் வந்துட்டியா? உன் கூட பேசலாமா? ப்ளடி மேரி, ஏதோ ஒரு ஜோத்தல்ல வந்து பார்த்தீங்கன்னா யாரோ நடக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து எனக்கு கிளியராக கேட்குது. இதெல்லாம் எதுக்கான அறிகுறியாக இருக்கும்? இப்போதைக்கு என்னால் இங்கேருந்து பேச முடியுது. நான் ஃபஸ்ட்டு அந்த இடத்துக்கு போயிடுறேன் கைஸ். இருங்க, நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே நான் ஆல்ரெடி வந்துட்டேன். இது ஒரு டுக்கு 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 டுக்குன்னு ஒரு சவுண்டு கேக்குது. ஹலோ, ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேடர் வெப்பாக இருக்குது. எப்படி அந்த செல்ல போகிறது? இது ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணுமே. ஓகே கைஸ், நான் வந்து இந்த இடத்துல இப்போ ஒரு சேலஞ்சு தான் ட்ரை பண்ண போகிறேன். என்ன சேலஞ்ச் ட்ரை பண்ண போகிறேன்? எஸ், இங்கே வந்து நான் ப்ளடி மேரி சேலஞ்ச் தான் ட்ரை பண்ண போகிறேன். அது எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. பார்ப்போம் எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு அபேண்டண்டாக கைவிடப்பட்ட ஒரு வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். ஆனால் இந்த வீட்டோட ஹிஸ்ட்ரிலாம் எனக்கு சுத்தமாக தெரில. ஜஸ்ட் அபேண்டண்டாக இருந்தது, இந்த இடத்துல வந்து ட்ரை பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் வந்திருக்கேன். ஆனால் இந்த இடத்துல சைலண்ட்டாக இருக்குது. பட் வந்து இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா ஓட்டில் டுக்கு 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 டுக்குன்னு ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது, வாட்டர் ட்ராப் மாதிரி. ஹலோ, ஏதாவது ஒரு குச்சி கிச்சி ஏதாவது கிடைக்குமா? நான் இங்கே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மிரரும் கேண்டில் எடுத்து வந்து வச்சிட்டேன். வச்ச இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது, நல்லா கிளியராக. எந்த ஒரு இது இதுதான் எப்படி இந்த ஸ்பைடர் வெப்பை அறுத்து விடுறதுனே தெரியல. உள்ளே போய் பார்க்கலான்னு பார்த்தா எவ்வளோ போகலாமா? ஓ மை காட், ஷிட், ஃபுல்லாக தலை ஃபுல்லாக, என் தலை ஃபுல்லாக ஸ்பைடர் வெப்பு. என்னடா இது? ஏதாவது ஸ்பார்க் ஆகுதா? இப்போ இது ஸ்பார்க் சவுண்டு தானே கேட்டது, டிப்புன்னு. ஓகே, ஏதோ பழைய காலத்து டிவிலாம் கிடக்குது இங்கே. இந்த டிவிலாம் நம்ம எப்போ பார்த்துருப்போன்னே தெரியல. நீங்கள் இதெல்லாம் ஆனால் நான் சின்ன வயசில் பார்த்தது அந்த காலத்து டிவி. பல்புலாம் இருக்குது, பல்புலாம் ஒர்க் ஆகுமான்னு தெரியல. இங்கே சுற்றி வந்து பார்த்திங்கன்னா வீடு இருக்கனால நம்மளால் வந்து வெளியேந்து என்னால் வந்து இந்த இடத்த காட்ட முடியல. அதனால தான் கட கட கடகடன்னு நான் வந்து உள்ளார வந்துட்டேன். என்னடா நடக்குது? சரி ஓகே, நம்ம ப்ளட் மேரி சேலஞ்ச் வந்து ட்ரை பண்ணிடலாம்.
ஓகேவா? லைட் இந்த ரேஞ்சில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். வெளியே மரம் இருக்குது, அந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுதுண்ணா கைஸ், வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்துலேருந்து கிளைங்கெல்லாம் உடஞ்சி உடஞ்சி கீழே விழுந்துகிட்டே இருக்குது. அதை பார்க்குறப்பே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம எல்லாம் இருக்குது. இது ஃபாரின் கேயா, அதனால் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியல. இந்த வீடியோ கண்டிப்பாக அந்தளவுக்கு த்ரில்லிங்காக இருக்குமானு எனக்கு தெரியல, இருந்தாலும் நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் வந்து ட்ரை பண்ணுறேன். வத்துட்டி எரிய மாட்டுது. ஏதோ ஜோத்தாலில் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ நடக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து எனக்கு கிளியராக கேட்குது. அது ஏதாவது எலி கிளி ஓடுதான்னு தெரியல. இங்கே பாருங்களேன், எனக்கு எவ்வளோ ஸ்வெட்டாக இருக்குன்ற விஷயம் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, லைட் ஆஃப் பண்ணிடலாமா? பிளடி மேரியை கூப்பிட்டு பார்ப்போமா? கூப்பிட்டு பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபன்னாக பண்ணி பார்ப்போம். பிளடி மேரியை வச்சு செய்யலாமா? ஓகே, கரெக்டாக தெரியுறண்ணா. பிளடி மேரி, நான் உன்னை இந்த இடத்துல கூப்பிட போகிறேன். ஒழுங்காக சீக்கிரமாக வந்து என் கூட பேசு, ஏன்னா இந்த இடத்துல என்னால் ரொம்ப நேரம் இருக்க முடியாது. சீக்கிரமாக வந்து என் கூட பேசு, ஓகேவா? பிளடி மேரி, பிளடி மேரி, பிளடி மேரி, பிளடி மேரி, பிளடி மேரி, பிளடி மேரி. பிளடி மேரி, நீங்கள் வந்துட்டியா? உன் கூட பேசலாமா? பிளடி மேரி, பிளடி மேரி, பிளடி மேரி. ஐயோ, எத்தனை வாட்டி சொன்ன, நான் கவுண்டே பண்ணலையே. சரி, பிளடி மேரி, நீங்கள் இருக்கியா? உன் கூட கொஞ்சம் பேசிட்டு போகலான்னு தான் வந்திருக்கிறேன். ஓ, கால் வலிக்குதுங்க. பிளடி மேரி, பிளடி மேரி, நீ இருக்கியா இங்கே? நீ இருக்கியா இங்கே? வாய்ஸ் கேட்குது. அநேகமாக பக்கத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா வீடு இருக்குது, அங்கே யாராவது பேசுகிறாங்களா தெரியல. ஆனால் இப்போ மணி 1:30, இத்தனை மணிக்கு? மேபி ஏதாவது படம் ஏதாவது ஓடிட்டுருக்கலாம்னு நினைக்கிறேன் அவங்க வீட்டில். அதோட சவுண்டான்னு எனக்கு சுத்தமாக தெரியல. சம்மந்தம் இல்லாமல் காக்கா நைட்டில் கத்துது. இதெல்லாம் எதுக்கான அறிகுறியாக இருக்கும்? சரி, மறுபடியும் கூப்பிட்டு பார்ப்போம். பிளடி மேரி, பிளடி மேரி, பிளடி மேரி, பிளடி மேரி. வா பிளடி மேரி, மரியாதையே இப்போ வந்துரு. எவ்வளோ பேர் உன்னை கூப்பிட்டுருக்காங்க, நீ வந்து பார்த்தோன்னா இது வரைக்கும் யாருக்குமே வரலையாமே. வா பிளடி மேரி, பிளடி மேரி, பிளடி மேரி, பிளடி மேரி, பிளடி மேரி, பிளடி இடியட் மேரி. நீங்கள் என்ன பண்ணால் வருவாங்க? நான்
ஏய் நில்லு. கேஸ் இப்போ ஏதோ ஒன்று வந்து விழுந்தது எங்கேயாவது திடீர்னு. பிளடி மேரி வந்துருச்சா? பருள் மறுபடியும் கூட்டு போகும். பிளடி மேரி, பிளடி மேரி, பிளடி மேரி. ஸோ சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா மைனோட லைட்டாக கேட்குது. ஆனால் இதெல்லாம் வந்து அந்த காற்றுல வந்து பார்த்திங்கன்னா மரம் வந்து ஆடுறதால சவுண்டு கேட்குது. ஆனால் இந்த ஓட்டு மேலே வந்து வாட்டர் ட்ராப் ஆகிற மாதிரி ஒரு சின்ன சவுண்டு கேட்டுட்ருக்கு, எனக்கு கிளியராக தெரியுது. அப்புறம் அந்த கீழே ஜோத்தல் சலசல சலசலம் கேட்குது. அந்த சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா எலி ஓடுது. அது ஏன்னா நான் இப்போ நடந்து வரப்பே வந்து பார்த்திங்கன்னா எலி வந்து எனக்கும் எலி வந்து எனக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்குள்ளார வந்துருச்சு. நான் அதை பார்த்தேன். ஒருவேளை எலி தான் அந்த ஓடுற சவுண்டை கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். சரி மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா 11 டைம் சொல்லி பார்க்குறேன், வருதா இல்லையா பாத்ரூம். பிளடி மேரி, 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 பிளடி மேரி. நான் பிளடி மேரி நின்று வரமாட்ட, எனக்கே போர் அடிக்குது. ஆடியன்ஸ் பார்க்குறவங்க செம்ம காண்டாயிடுவாங்க. ஒழுங்காக வந்துரு. கைஸ் பிளடி மேரி வரமாட்டாங்க கைஸ், அவங்களுக்கு எனக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். பிளடி மேரி, 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 பிளடி மேரி. ஆ பிளடி 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 மேரி, உன்னை கலாய்ச்சாலும் வரமாட்டேன் கைஸ். எனக்கு வந்து சுத்தமாக அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் தெரியல. உண்மையாக சொல்லப்போனால் அதுதான் இது. ஓகே இல்லை, பிளடி மேரியை கூட்டுருமா? பிளடி மேரி, பிளடி மேரி, பிளடி மேரி, பிளடி மேரி, பிளடி மேரி, பிளடி மேரி, ப்ளீஸ் கம், ப்ளீஸ் கம், ப்ளீஸ் கம். உன்னை பார்க்கறதுக்காக நான் மட்டும் இல்லை, ஆடியன்ஸ் இவ்வளோ பேர் ஆவலோடு நிற்கிறாங்க. ப்ளீஸ் கம் பிளடி மேரி, பிளடி மேரி, பிளடி மேரி, பிளடி மேரி. அட போங்கயா எனக்கு. சவுண்டு கேட்குது, ஆனால் அது பிளடி மேரியோட சவுண்டு கிடையாது. காற்றுல வந்து மரம் ஆடுது. அந்த மரத்தில் நிறைய இலைகள் கிளைகள் இருக்கிறதுனால அதுலேருந்து பார்த்தீங்கன்னா சில இலைகள்லாம் உழுது கீழே. அந்த சவுண்டு தான் அதனால் பிளடி மேரி நான் இதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். நீ என் முன்னாடி வந்தால் தான் ஒத்துக்குவேன் நீ பிளடி மேரின்ட்டு, இல்லைனா உன் பேரையே மாற்றி வச்சிடும். பிளடி மேரி வேறு ஏதாவது பண்ணு, புதுசாக ஏதாவது பண்ணு. இதெல்லாம் எங்கள் தமிழ் பேய நிறைய பண்ணிடுச்சு.
கொஞ்சம் ஓவராக போகிறோமா அண்ணா? போய் தான் பார்ப்போம். லாஸ்ட்டாக ஒரே ஒரு வாட்டி ட்ரை பண்ணுறேன். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வரலனா, இதுக்கப்புறம் யாரும் பிளடி மாரி சேலஞ்சை ட்ரை பண்ண வேணாம்னு சொல்லிடலாம். வேர்த்து ஊற்றுது. பிளடி மேரி, 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 பிளடி மேரி. ஃபுட் பிரிண்ட் சவுண்டு கேட்குது. இல்லை இல்லை இல்லை, இந்த வாட்டர் ட்ராப் சவுண்டு வந்து உங்களுக்கு கிளியராக கேட்கும்னு நினைக்கிறேன். பிளடி மேரி, இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். இதெல்லாம் போங்காட்டம். ப்ளீஸ் கம். இந்த மிரரில் வந்து நீ உன் கொடூரமான முகத்தை காட்டணும், நான் அதை பார்த்து பயப்படணும். ஓகே, அந்தமாரி முகத்தை காட்டு பார்ப்போம். நீ முகத்தை காட்டுறப்ப அப்படின்னு சொல்லிட்டு நான் பயப்படணும். ஓகேவா? அந்த மாதிரி வந்து முகத்தை காட்டணும். ப்ளீஸ் கம் 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 கம். பிளடி மேரி, 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 பிளடி மேரி. காய்ஸ், சுத்த வேஸ்ட்டு. நம்ம தமிழ் பேய் தான் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு. நோ ரெஸ்பான்ஸ். கரெக்டாக ஃபோக்கஸ் ஆகுதா இந்த ஃபோனு? ஓகே காய்ஸ், இதோட வந்து இதை என் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இங்கே வரேன் காய்ஸ். ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா பிளடி மேரி சேலஞ்ச் வந்து ட்ரை பண்ணிட்டேன். பட்டு ஆனால் நம்மளுக்கு அந்த அளவுக்கு எதுவும் தெரியல பெருசாக. உண்மையாக சொல்லணும்னா அதுதான், அந்த அளவுக்கு எதுவும் பெருசாக தெரியல. மற்றபடி சின்ன சின்ன சவுண்ட்ஸ் தான் வந்தது, அதுதான் நான் சொல்லிட்டேன். நான் வர்றப்பே வந்து எலி எலி ஓடுது, அதோட சவுண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜவுத்தல்ல கடக்கடக்கடன்னு ஓடுற சவுண்டு. அதுக்கப்புறம் இந்த காற்று திடீர்னு அடிக்குது. காற்றுனாலே அடிக்க தான் செய்யும். அந்த இடத்துல மரம் இருந்தால் கண்டிப்பாக மரம் மாட தான் செய்யும். அதனால் இதெல்லாம் வந்து பெருசாக எவிடன்ஸாக நம்ம எடுத்துக்க முடியாது. பிளடி மேரி வரலை. ஓகே, அண்டு இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணணுன்றதுக்காக தான் வந்து ட்ரை பண்ணேன். ஏன்னா இந்த லாக்டவுன் டைமெல்லாம் வந்து என்னால் வெளியே போக முடியல. ஓகேவா? அது சவுண்டு கேக்குது எனக்கு. என்ன சவுண்டுமே தெரியல. சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். அண்டு இதை மாதிரி வந்து வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சேலஞ்ச் இருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஏன்னா இந்த லாக்டவுனில் வந்து பார்த்திங்கன்னா வெளியே போக முடியல, அதனால தான் இந்த சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா இதை ட்ரை பண்ணேன். சரி, ஏதாவது ஒர்க் அவுட் ஆகுதா, நம்மளுக்கு ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா மனுஷமோ நடக்குதா, பிளடி மாரி உண்மையிலே வருதா, வந்து நம்மளை பயமுறுத்துதான்னு செக் பண்ணி பார்க்கலாமேனு சொல்லி ட்ரை பண்ணேன். பட் அது எதுவும் வேலைக்காகலை. ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். பாய் 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 பாய்.